குட் மார்னிங் பிள்ளைங்க. ரைட், இன்னைக்கு நாம படிக்க போறது 12வது பாடம். ரைட், இப்ப நான் நினைக்கிறேன் ஏற்கனவே நம்ம படித்த பாடங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், உங்களோட மனசுல இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்ப இன்னைக்கு நாம 12வது பாடத்தை குறிச்சு பார்க்க போறோம். இப்ப 12வது பாடத்துல நமக்கு இருக்குது இயேசு வந்து அவரோட சீடர்களை எவ்வாறு அழைச்சிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் பிள்ளைகள். ரைட், அப்ப உங்களுக்கு திருமறை இருந்தா மாற்கம் 3:13 தொடக்கம் 19 வரையான நம்ம வசனங்களை வாசிக்கிறதினூடாக இயேசு எவ்வாறு தன்னுடைய சீடர்களை தெரிந்தெடுத்தாரு, அவங்களை யார் யாரு அழைத்தாரு போன்ற விடயங்களை நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். ரைட், அப்ப நம்ம பாடத்துக்கு போவதற்கு முன்பதாக நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவன் நமக்கு நிறைய விஷயங்களை இந்த பாடத்தினூடாக கற்றுக் கொடுக்க வேண்டும். ரைட், நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிறான் பின் கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட தகப்பனே ராஜா, விசேஷமாக நாங்கள் இன்றைய நாளில் கற்றுக்கொள்ள போகும் இந்த பாடம் எங்கள் மனதில் நன்றாக பதிய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமென். ரைட் பிள்ளைகள், இப்ப நாங்கள் கொஞ்சம் ஒரு கார்ட்டூன் பிக்சர்ஸ் காட்டு, அப்ப நீங்க அதை கண்டுபிடிக்கணும். ரைட், யார் இயேசுவும் அவரோடு இருக்கிற ஷீடர்களும். ரைட், இப்போ நம்ம இன்னொரு படத்தையும் பார்க்கலாம். ரைட், அப்போ இயேசுவோடு இருக்க ஷீடர்களும் இயேசுவுமா நம்மளால இந்த படங்களினூடாக காண முடியுது. ரைட், அப்போ இந்த பிக்சர்ல நமக்கு நல்லாவே ஜீசஸ் அவரோட உருவத்தை போலவே இருக்குது. அப்போ இது நமக்கு இன்னும் அதை விட கிளியரா இருக்குது. சரி பிள்ளைகள், இப்ப நாம பார்க்கலாம் இயேசு யார் யார சீடர்களா அவரு அழைக்கிறாரு, அவங்களோட பெயர்கள் என்ன, அவங்களோட வாழ்க்கையினூடாக நம்ம என்ன காரியங்களை கற்றுக்கொள்றோம், இப்படியான விஷயங்களை நாம தொடர்ந்து பார்ப்போம். சரி பிள்ளைகள், இப்ப நமக்கு தெரியும் ஏசப்பா வந்து 12 சீடர்களை வந்து அவர் தன்னுடைய சீடர்களா அவரு அழைத்து வைத்திருந்தாரு. அவரோட கூட அந்த சீடர்கள் இருந்தாங்க, எல்லா இடங்களுக்கு போனாங்க, அவரோட அற்புதங்கள் அடையாளங்கள் அந்த நேரத்துல எல்லாம் கூட இருந்தாங்க. எல்லா நேரத்திலயுமே இவங்க ஏசப்பாவோட ரொம்பவே நெருங்கினவர்களா இவங்க இருக்கிறாங்க. ரைட் பிள்ளைகள், உங்களுக்கு தெரியுமா இயேசப்பா அழைத்த அந்த 12 சீடர்கள பெயர்கள் உங்களுக்கு தெரியுமா, என்னென்ன பெயர்? சீமோன், பேதுரு, செபதேயுவின் மகன் யாக்கோபு, செபதேயுவின் இன்னொரு மகன் யோவான், அந்திரேயா, பிலிப்பு, பர்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியான சீமோன், யூதாஸ் காரியோத்து போன்ற 12 பேர்களை இயேசு தன்னுடைய சீடர்களா அழைத்து அவங்களோட கூட அவரோட பணிக்காலங்களை அவரு நிறைவு செய்தாங்க. ரைட் பிள்ளைகள், இப்ப டீச்சர் வந்து உங்களுக்கு சின்ன ஒரு ஆக்ஷன் சாங் ஒன்னு சொல்லி கொடுக்க போறேன். இந்த 12 சீடர்களோட பெயர்களையும் எப்படி நீங்க ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சின்ன பாட்டு ஒன்னு சொல்லி கொடுக்க போறேன். ரைட், அப்ப நம்ம எப்படி ஆக்ஷன் செய்ய போறோம்னா, ஏசு அழைத்தாரே, பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, சீமோன், யூதாஸ். சரி பிள்ளைகள், இப்ப டீச்சர் நான் பாடுறேன், நீங்க சேர்ந்த என்னோட கூட சொல்லுங்க. ரைட், ஏசு அழைத்தாரே, சேவை செய்ய சீஷ, பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, தோமா, மத்தேயு, நாத்தான், வேல், ததேயு, யாக்கோபு, சீமோன், யூதாஸ் 12. திருப்பி ஒருக்க நாம பாடுவோமா? ஏசு அழைத்தாரே, சேவை செய்ய சீஷ, பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, தோமா, மத்தேயு, நாத்தான், வேல், ததேயு, யாக்கோபு, சீமோன், யூதாஸ் 12. நம்மை அழைப்பார், நம்மை அழைப்பார், நானும் நீயும் ஆவ சேவை செய்யவே. நம்மை அழைப்பார், நம்மை அழைப்பார், நானும் நீயும் ஆவ சேவை செய்யவே. ரைட் பிள்ளைகள்,
நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த பாட்டு வந்து ரொம்பவுமே பிடிச்சிருக்கும்னு. நம்ம திருப்பி ஒருக்கா இந்த சிஷ்யர்களோட பெயர்களை மட்டும் வைத்து நாம பாடுவோம். ஓகே, என்னோட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. இயேசு அழைத்தாரே சேவை செய்ய சீஷு, பேதுரு அந்திரேயா யாக்கோபு யோவான், பிலிப்பு தோமா மத்தேயோ நாத்தான் வேல்தாதேயோ யாக்கோபு சிமோன் யூதாஸ் பன்னிருவரே. சரி பிள்ளைகள், ஓகே இந்த பாட்டை நீங்க எழுதி படிச்சுக்கோங்க. இந்த பாட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதினூடாக சீடர்களோட பெயர்களை இலகுவா உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்க முடியும். ரைட் பிள்ளைகள், அப்ப அந்த சீடர்களை அழைத்தது போல இயேசப்பா இன்னைக்கு நம்மளையும் அழைக்கிறதுக்கு அவரு வல்லவரா இருக்கிறாங்க. ரைட் பிள்ளைகள், அந்த சீடர்கள் எல்லாரும் என்ன பண்ணினாங்க, இயேசப்பாட பணிய தங்களுடைய வாழ்க்கையில அவங்க எல்லாருமே நிறைவேற்றி முடித்தாங்க. அதே போல நம் ஒவ்வொருவருக்கும் நிறைய பணிகளை இயேசப்பா தந்திருக்கிறாங்க இல்லையா. இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள்ல நமக்கும் நிறைய பொறுப்புகளை இயேசப்பா தந்திருக்கிறாங்க. அந்த பொறுப்புகளை சரிவர இயேசப்பாக்காக செய்ய வேண்டிய கடமைகள் நமக்கு இருக்கு. என்னென்ன பணிகள்னு சொல்லுவோமா? நாம என்னென்ன பணிகள், நாம இப்ப நம்ம எல்லாருமே ஸ்கூல் போற பிள்ளைகள் இல்லையா. நீங்க இப்ப ஸ்கூல்ல போயிட்டு ஒருத்தவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள், ஒருத்தவங்களுக்கு மேக்ஸ்ல ஏதாவது டவுட்டா இருந்தா நாம முன் வந்து என்ன பண்ணலாம், அவங்களுக்கு அந்த நமக்கு புரிந்தது இன்னொருத்தவங்களுக்கு புரியாம இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கலாம். ஏதாவது ஒரு பாடங்கள் நமக்கு நல்லா புரியுமா இருந்தா அதை அவங்களுக்கு நாம கற்றுக் கொடுக்கலாம். நம்ம கிட்ட நிறைய உடைகள் இருந்தா அதை மத்தவங்க இல்லாதவங்களோட கூட நாம பகிர்ந்து கொள்ளலாம். நம்ம சிறிய வயதிலிருந்தே இயேசப்பாக்கு பிரியமான காரியங்களை நாம செய்து பழகணும். அப்படி நம்ம சிறியவர்களா இருக்கும் போது கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை செய்யும் போது, நம்ம பெரியவங்களாகும் போது இயேசப்பா தங்களுடைய பணிக்காக நம்மளை இன்னும் அதிகமா அன்போடு கூட அழைப்பாங்க. சரியா பிள்ளைகள், அது மட்டும் இல்லாம இயேசப்பாவோட இருந்த சீடர்களை போலவே நாமளும் நம்முடைய வாழ்க்கையில இயேசப்பாவோட விருப்பம் என்னவா இருக்கு அப்படின்றத நாம விளங்கி கொள்ளணும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது நம்ம என்ன சொல்லி ஜெபிக்கணும், இயேசப்பா உங்களுடைய விருப்பம் எதுவோ அது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னு நாம கடவுளுடைய விருப்பத்தை எப்பயுமே கேட்கணும் பிள்ளைகள். ஏன்னா நாம எல்லா விஷயத்துக்குமே நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா. இப்ப நீங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளையா இருப்பீங்க, ஆனா நீங்க பெரிய மொபைல் போன் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க, பெரிய பைசிக்கிள் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனா இயேசப்பாக்கு தெரியும், ஆனா அப்பாக்கு தெரியும் நமக்கு எந்த நேரம் எதை வாங்கி கொடுக்கணும்னு. அதே போல நம்முடைய இயேசப்பாக்கு தெரியும் நமக்கு எந்த நேரம் என்னென்ன காரியங்களை நமக்கு கொடுக்கணும்னு. இப்ப நம்ம எப்பயுமே ஜெபிக்கும் போது என்ன பண்ணணும், ஆண்டவருடைய விருப்பத்தை கேட்டு நாம நடக்கணும். சரியா பிள்ளைகள், அதே போல இயேசப்பால அழைக்கப்பட்டு அவருக்காக பணி செய்யறவங்களை நாம மதித்து நடக்கணும். அதே நேரம் அவங்களோட வழிகாட்டலையும் நாம பெறணும். ஓகே டீச்சருக்கு சொல்லுங்க பாக்கலாம், இயேசப்பாவால அழைக்கப்பட்டு அவருடைய பணி செய்பவர்கள் யார் யாருன்னு? ரைட், நம்முடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் இல்லையா. அப்ப இயேசப்பாட அழைப்பு அவங்களுக்கு இருக்கு, அதனாலதான் அவங்க நமக்கு ஓய்வு நாள்ல சண்டே ஸ்கூல்ல என்ன பண்றாங்க, இயேசப்பாவை குறித்த நன்மையான விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா. அப்ப இயேசப்பாட அழைப்பு இல்லாட்டி அவங்களால அந்த இடத்துக்கு வந்து நமக்கு கற்பிக்க முடியாது. வேற யாரு இயேசப்பாவால் அழைத்து பணி செய்யறவங்க, நம்ம சர்ச்ல உள்ள பாஸ்டரா இருக்கலாம், இல்லாட்டி நம்முடைய சர்ச்ல இருக்க ஃபாதர்ஸா இருக்கலாம் இல்லையா. கடவுளுடைய பணியை செய்யற யாரா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், கடவுளுடைய ஊழியர்களை நாம மதித்து கௌரவப்படுத்தணும் இல்லையா. அவங்கள நம்ம மதிக்கணும் இல்லையா. அவங்களுக்கு நாம எப்படி இருக்க கூடாது, மரியாதை செலுத்தாத பிள்ளைகளா இருக்க கூடாது. அதே நேரம் அவங்களை மதித்து நடக்கணும். அதே நேரம் அவங்களோட வழிகாட்டலையும் நாம பெற்றுக்கொள்ளணும். அவங்க நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லும் போது கண்டிப்பா என்ன பண்ணணும், நம்ம அதை பின்பற்றி கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கைய பிள்ளைகள் வாழணும். இப்படியான காரியங்களை வந்து கடவுள் நம்மளிடத்திருந்து எதிர்பார்க்கிறாரு. அப்ப அந்த சீடர்கள் எப்படி இயேசப்பாக்கு பிரியமா நடந்து அவர் விரும்பின காரியங்களை செய்தாங்களோ, இயேசப்பாட பணிகளை செய்தாங்களோ, அதே போல நாமும் இயேசப்பாக்கு பிரியமா நடந்து அவருடைய பணிகளை நாம செய்யணும். ஓகே பிள்ளைகள், இப்ப நம்ம ஒரு தடவை அந்த பாட்டை பாடுவோமா, இயேசப்பாட அழைத்த அந்த சீடர்களோட பாட்டு. ரைட்,
இயேசு அழைத்தாரு சேவை செய்ய சீஷு பேதுரு அந்திரேயா யாக்கோபு யோவான் பிலிப்பு தோமா மத்தேயு நாத்தான் வேல்தாதேயு யாக்கோபு சிமோன் யூதாஸ் பன்னிரவரே. ரைட், ஓகே பிள்ளைகள், அந்த பாட்டு நீங்க எப்பயுமே மனப்பாடமா பாடமாக்கி கொள்ளணும். இப்ப நம்ம மன்னன வசனம் பார்க்க போறோம். மாட்கு 3:14-15 அதுல என்ன சொல்லிருக்கு, தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்றவும் அனுப்பப்படும் பேய்களை ஓட்டவும் அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். ரைட் பிள்ளைகள், அப்ப இந்த மெமரி வேர்ஸை நம்ம எப்பயுமே பாடமாக்கி கொள்ளணும். ஓகேயா, இப்ப நம்ம கண்களை மூடினாம இந்த பாடத்துக்காக ஜெபிப்போம். அன்பான கடவுளே, இன்றைய நாளிலும் இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தையினூடாக இன்னும் அநேக காரியங்களை எங்களோட கூட நீங்க பேசின தயவுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த படித்த காரியங்கள் ஒவ்வொன்றும் இந்த பிள்ளைகள் மனதில் பதிந்து அவர்கள் உமக்கேற்ற அழைப்பினை பெற்று உமக்கான பணியாளர்களாய் மாற உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமென். ஓகே, தேங்க்யூ பிள்ளைகள், பாய், காட் பிளஸ் யூ.